வணக்கம். ஸ்வீட்ஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம சுவையான வேர்க்கடலை வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையானதாகவும் டிஃப்ரெண்ட்டானதாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம்க்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல வேர்க்கடலை பருப்பை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம திரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலை பருப்பு பொடியை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா பொடிசா கட் பண்ண இஞ்சி, அப்புறமா வாழைப்பூ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், இதை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் உதிர உதிராக இருக்குது. நம்ம நிறைய வெங்காயம் வாழைப்பூ இதெல்லாம் சேர்த்ததுனால அது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ முதல்ல ஸ்டவ்வில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது மாவை நம்ம இந்த மாதிரி உருட்டி தட்டி வடைகளாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம போடலாம். நல்லா வடை தட்டும்போது நல்லா டைட்டாக பிடிச்சி உருட்டி தட்டுங்க, இல்லைன்னா உதிந்துடும். எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. நம்மளோட வேர்க்கடலை பருப்பு வடை ரெடி ஆகிட்டு. நம்மளோட சுவையான வேர்க்கடலை வாழைப்பூ வடை ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.